வணக்கம் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி சிகரம் தொழுவோம் சிகரம் தொட்ட மனிதர்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் அந்த வகையில் இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக அமையவிருக்கும் ஏன்னா எப்போவுமே நான் ஒரு நாளை துவங்கும் பொழுது ஆரம்பிக்கக்கூடிய வரிகள் என்ன அப்படின்னா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் அப்படின்ற அந்த வாசகத்தை சொல்லி தான் ஆரம்பிப்பேன் எல்லாமே தாங்க தாங்கன்னு கேட்கக்கூடிய இடத்துல முதல்ல நம்ம கேட்கக்கூடியது எதுவாக இருக்கணும்னா கல்வியை தான் அப்படிப்பட்ட கல்வி சிறப்பான ஒரு கல்வி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சிறந்த ஆசிரியர் துணை இல்லாமல் நிச்சயமா முடியவே முடியாது அப்படிப்பட்ட அனுபவம் மிக்க ஒரு வெற்றி மனிதியைதான் இன்றைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம் வேதிக் வித்யாஷிரம் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் மூன்று இடத்துல ரொம்ப சிறப்பாக வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அதுல வள்ளியூர்ல இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய முதல்வர் திருமதி அருணா அவர்களை தான் இன்றைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம் வணக்கம்மா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னுடைய ஆசிரியரை வந்து நிச்சயமா நீங்க எனக்காக வந்து நினைவு கூறிங்க உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி அமைஞ்சது அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியரினுடைய பங்கு மாணவர்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றியும் நம்ம பேசப் போகிறோம் இதற்கெல்லாம் முன்பாக யார் இந்த அருணாராமன் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் மேம் எஸ் நான் வந்து இப்போ என்னை அடையாளம் காட்டணும் அப்படின்னா வேதிக் வித்யாஸ்ரம் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸோட ஒரு ஸ்கூல் வள்ளியூர் ஓகே அதோட முதல்வர் நான் என்னோட பயணம் வந்து நான் சொல்லணும்னா ஒரு பதினேழு வயதில் தொடங்கினேன் என் சொந்த ஊர் எதுவும் சொந்த ஊர் வந்து பிறந்தது வளர்ந்தது பிறந்தது சென்னை ஆனால் வளர்ந்தது ஆல் ஓவர் இந்தியா நார்த் எல்லாம் இருந்திருக்கோம் ஏன்னா அப்பா ஏர்ஃபோர்ஸில் இருந்தாங்க ஸோ ஐ ஸ்டடிட் ஆல்சோ என் கேந்திரிய வித்யாலயா அண்ட் ஐ ஹவ் ட்ராவல்ட் ஆல் ஓவர் த கண்ட்ரி அண்ட் பதினேழு வயதில் பதினேழு வயது வரைக்கும் ரொம்ப ஸ்டைலாக ரொம்ப ரிச்சாக வளர்ந்தோம் திடீர்னு பதினேழு வயசில் தந்தை உடனே ஒரு ஜீரோ பேலன்ஸில் இருந்து ஆரம்பித்தோம் ஸோ ஆரம்பிச்சே ஆனால் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரே இது கல்வி தான் கல்விதா ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம கல்வியை தொடரணும் அப்படின்ற ஒரு திட மனசு இருந்துச்சு வயது அப்படின்றது சிறகடை பார்க்கக்கூடிய ஒரு வயது நிறைய கற்பனைகள் நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் அந்த தருணத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய இழப்பு யாராலையுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பு அதிலிருந்து நீங்கள் எப்படி முதல்ல மீண்டு வந்தீங்க உங்களுக்குள்ள நம்ம ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற உணர்வு அப்பத்திலருந்தே ஸ்டார்ட் ஆச்சுங்களாமா எஸ் ஏன்னா நான் கேந்திரிய வித்யாலயா சிஎல்ஆர்ஐலேருந்து பாஸ் அவுட் ஆனேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் நாங்கள் ஆசிரியர்கிட்ட பார்த்த ஒரே ஒரு விஷயம் டெடிக்கேஷன் அவங்க வந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக இருந்தாங்க எங்கள் டீச்சர்ஸை ஸோ அவங்க தான் எங்களோட கிரேட் மோட்டிவேட்டர்ஸ் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது சுபத்ரா மேனன் மேடம் எங்கள் பயாலஜி டீச்சர் எங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர் சசிகலா மேடம் அப்புறம் எங் இன்னும் ரொம்ப கிரேட் மோட்டிவேட்டர் வந்து எங்கள் லைப்ரேரியன் மேடம் எல்லா ஸ்கூல்லையும் லைப்ரேரியன்னால் லைப்ரேரியன் தானே நினைப்பாங்க ஆனால் இந்த சுமித்ரா ராகவன் மேடம் வந்து அவங்க ஒரு ஆல்ரவுண்டர் டெவலப்மெண்ட் அவங்க வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் எங்களுக்கு டிவியில் அப்போவுமே இந்த யூஜிசி ப்ரோக்ராம்லாம் போட்டு காட்டுவாங்க ஸோ நிறைய எங்கள் தான் எங்களோட கிரேட் மோட்டிவேட்டர்ஸ் அவங்க வந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணாங்க அப்போ எனக்கு என்ன தோணித்தேன்னா டீச்சிங் ஜாப் தான் உலகத்திலே பெஸ்ட் ஜாப் நம்ம இதுக்கு தான் போகணும் எல்லாரும் ஐஐடி அது இதுக்கெலாம் ப்ரிப்பேர் இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் எனக்கு தோணிட்டே இல்லை அப்புறம் மேத்ஸ் எப்படி எடுக்கணும் எங்கள் ப்ரின்ஸிபல் சத்யநாராயணா ஹி வாஸ் த கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் எஸ் போர்டில் ஒரு எண்டில் தொடங்கினார்னா லாஸ்ட் எண்டில் முடிப்பார் அழிக்கிற விஷயமே கிடையாது ஸோ அவ்வளோ ஒரு க்ளியர் கான்செப்ட் அப்புறம் எனக்கு என்னன்னா மேத்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க நம்ம நிச்சயமாக ஒரு மேத்ஸ் டீச்சர் ஆகி நம்ம பட்ட கஷ்டம் வந்து மற்றவங்க படக்கூடாது ஸோ வி ஷுட் ஹெல்ப் த சில்ட்ரன் அது மேத்ஸில் ஆரம்பிச்சிச்சு ஸோ டீச்சிங் ப்ரொஃபெஷன் எடுக்கணும் அப்படின்னு பதினேழு வயசில் தந்தை எழுந்தவுடனே நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் எழுதிட்டு இருந்தேன் ஸ்டாஃப் செலெக்ஷன் ஐ காட் செலெக்டட் ஃபார் கவர்மெண்ட் ஜாப் பீங் இன் தட் ஜாப் ஐ பர்சியூட் மை ஸ்டடிஸ் கல்வியை மட்டும் நம்ம விடவே கூடாது கல்வி தான் நம்மளுக்கு பெரிய ஆயுதம் இப்போ வந்து நெல்சன் மேண்டலா சொல்லியிருக்காரு எஜுகேஷன் இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் வித் விச் யூ கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் அது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டு நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா வெப்பன் அது ஒரு ஆயுதமே கிடையாது அதை நம்மளை காக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எஜுகேஷன் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இது யூ சேஞ்சிங் த வேர்ல்ட் ஆர் நாட் இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு எஜுகேஷன் தான் ஒரு பெரிய ஆயுதம் அப்படின்றத ரொம்ப நம்புகிற ஆள் நான் ஸோ அதனால் டெஃபினட்டாக டீச்சிங் ஃபீல்டு தான் இருக்கணும் ஸோ கேந்திரிய வித்யாலயாவை அப்ளை பண்ணேன் ஐ காட் செலக்டட் ஆஸ் அ போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் அண்ட் ரை பிகாஸ் ஐ வாஸ் அ சீனியர் மோஸ்ட் ஒரிசாவில் பிலாங்கிருந்த ஒரு ரிமோட் பிளேஸில் Because I was senior, most first day learned a principal officiating and I really chances oh. I was officiating as principal also. Okay. So, a wide experience KV la It made me really tough. சோ இப்போ வந்து எனக்கு கேந்திர வித்யாலயம் மாதிரி ஒரு தரமான எஜுகேஷன் கொடுக்கணும் நம்ம நீங்க குழந்தை பருவத்தில இருந்து கேவில தான் படிச்சீங்க படிச்சதும் அங்கேதான் படித்த இடத்திலேயே வந்து ஒரு ஆசிரியரான பதவியும் உங்களுக்கு கிடைக்குதுன்ற உண்மையிலேயே அதுதான் பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம ஒரு ஏர்ஃபோர்ஸ் குடும்பம் நீங்க அப்படின்னும் பொழுது அந்த ஒழுக்கம் அங்க இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள் இதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் குடும்பத்துல எப்படி எல்லாருமே இதை ஃபாலோ பண்ண எல்லாமே டிசிப்ளின் அப்பா வந்து டிசிப்ளின் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க சாப்பிட்ட உடனே அந்த சாதம் கூட இங்க கையில் உள்ளங்கையில் ஆயிருக்கக்கூடாது இட் சுட் பி ஓன்லி இன் யூர் ஃபிங்கர் டிப்ஸ் யூ கேன் நெவர் கோ அவுட் விதவுட் ஸ்லிப்பர்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்ல இருந்தது ஸோ தட் இஸ் வை என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் எம்பசைஸ் பண்ணுறது டிசிப்ளின் 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 இப்போ நவு லெட் மீ கம் டு ஸோ இந்த காலேஜில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதாவது ரொம்ப வறுமை கீழே இருந்தாலும் நல்ல டிபேட்டுக்கு போவேன் ஆடிட்டோரிக்கல் காண்டெஸ்ட் போவேன் இந்த பிரேமா வராங்க சுதாசேஷன் மேடம் வராங்க அவங்களாம் தமிழ் டிபேட்டுக்கு வருவாங்க நான் ஹிந்திக்கு போவேன் ஓகே ஸோ என்னோட பாஸ்ட் டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலேஜ் முடித்த உடனே பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியில் போய் புக்ஸ் ரெஃபர் பண்ணி லாட் ஆஃப் ரீடிங் ஸோ ஆல் தட் ஹெல்ப் மீ டு வின் லாட் ஆஃப் ப்ரைஸஸ் ஐ காட் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடண்ட் ஆஃப் த காலேஜ் கோதேமலட் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லா காலேஜில் அட்மிஷன் கிடச்சிச்சி ஸ்ட் எல்லாம் டப்ளியூசிசி பட் பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் ஐ ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் தென் ஐ ஸ்டடீட் மை எம்எஸ்சி இன் பஜை பாஸ் தென் ஐ டிட் மை எம்ஃபில் மேத்ஸ் தென் இதெல்லாம் எம்ஃபில் மேத்ஸ்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணினேன் ஈவினிங் காலேஜில் தென் பிஎட் ஐ டெட் எம்எட்

செவ்வரல் ப்ரைஸஸ் நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன் ஸோ கோ கரிக்குலர் ஆக்டர் ஸோ அதே இதை நான் என் பசங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் அப்போ அந்த கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதுனாலும் இம்பார்டன்ட் அப்படின்னா அங்கே தான் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது யூ லூ ஸ்டேஜ் ஃபியர் ஸோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆஃபீஸர் இருப்பாங்க ஆனால் மேடையில் வந்து பேசும்போது அவங்களுக்கு காலெல்லாம் நடங்கும் ஆர் சீன் மெனி பீப்பிள் ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி உங்களை எங்கே இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுது ஸோ அண்ட் வென் யூ ஸ்டடி சம்திங் அவுட் ஆஃப் த புக் குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க எப்போ பார்த்தாலும் புக்குன்னா நம்ம என்ன சொல்கிறோம் மார்க்ஸ் எக்ஸாம் இதுதான் புக்கோடு நம்ம கோஆர்டினேஷன் பண்ணியிருக்கோம் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னா நாலேஜ் ஸோ வென் யூ ஹாவ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் யூ டாக் டு தம் அபவுட் என்வாயர்மெண்ட் என்வர்மெண்ட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் பேசும்போது அப்போ அவங்க படிக்கும்போது அது தானே ஏதோ ஒரு காம்படிஷனுக்காக படிக்கும்போது தே லவ் டு ரீட் அண்ட் தே லவ் டு லேர்ன்

நம்ம ஃபார்மர்ஸ் நான் டவுன் டூ அண்ட் பீப்புள் அவங்களுக்கு எஜுகேஷனாக என்னன்னே தெரியாத ஒரு ஏரியாவில் நம்ம ஒர்க் பண்ணும்போது வி ஆர் டூயிங் சர்வீஸ் ஆஸ் வெல் அஸ் எஜுகேட்டிங் அதனால் அந்த ஒரு சர்வீஸ் ஓரியன்டேஷனும் இருந்துச்சு எனக்கு மைண்டில் ஸோ டீப் டவுன் சவுத் இந்தியாவில் த ரிமோட்டஸ்ட் வில்லேஜ் சவுத் வள்ளியூர் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா த தரப்பு சில்ட்ரனும் இருக்காங்க இஸ்ரோ இருக்குது மகேந்திரகிரியில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஃபார்மர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நாங்கள் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் ஸோ வாட் ஐ டெல் மை டீச்சர்ஸஸ் நீங்கள் வந்து அவங்க எவ்வளோ கடினமாக இந்த நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல கல்வி வேணும்னு ஒரு தரமான ஸ்கூலில் சேர்க்குறாங்க அதுக்கு நீங்கள் நியாயப்படுத்துங்க அதுக்கு நீங்கள் துரோகம் பண்ணாதீங்க யூ டோன்ட் ஒர்க் ஃபார் த பிரின்ஸிபல் டோன்ட் ஒர்க் ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஃபார் த சேக் ஆஃப் த சில்ட்ரன் ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டெல் மை டீச்சர்ஸ் எவ்ரி டைம் ஸோ ஆட்டோமேட்டிக்லி நாங்கள் டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணும்போது வீட் நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் த குவாலிட்டி ஸோ ஏதோ ஒரு பிஇ படித்தவங்க ஏதோ ஒன்று படித்தவங்க ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு எந்த வேலையும் கிடைக்கல டீச்சர் வேலைக்கு போட்டோம் நோ வாட் ஐ என்ஷூர் ஃபஸ்ட் இஸ் முதல்ல உனக்கு பாடம் நடத்துறதுக்கு டெடிக்கேஷன் இருக்கா டீச்சிங்க்கு ஃபஸ்ட்டு தேவை மேடம் டெடிக்கேஷன் எஸ் பிகாஸ் இட் இஸ் நாட் ஃபைல் ஆல் ஒர்க் நீட் டெடிக்கேஷன் பட் டீச்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃபோடு நீங்கள் டீல் பண்ணுறிங்க யூ ஆர் நாட் டீலிங் வித் அ ஃபைல் ஓகே ஸோ அண்ட் த இம்ப்ரெஷன் அ டீச்சர் மேக்ஸ் ஆன் அ சைல்டு இஸ் எவர் லாஸ்டிங் ஸோ ஐ ஹவ் மேட் பை காட்ஸ் கிரேஸ் ஐ ஹாவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட்

இவ்வளோ நான் ஒரு குழந்தை வந்து ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மா கால் தொட்டு கும்பிட மறந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் தொட்டு கும்பிட்டுட்டு வந்துச்சு ஸோ திஸ் இஸ் த் வி டீச் ஸோ டிசிப்ளின் இருந்துச்சு அண்ட் விட் ஈஸ் சம் வேல்யூஸ் ஹவு டு பி கம்பேஷனேட் ஹவு டு பி கைண்ட் ஸோ இதெல்லாம் அந்த வேல்யூஸ் கற்றுக் கொடுக்கும் நீங்கள் டிசிப்ளின் கற்று கொடுத்துட்டிங்கன்னா மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த டிசிப்ளின் பார்ட்டை விட்டுட்டு படிச்சியா மார்க் வாங்கினியா அவன் நூறு மார்க் வாங்கிட்டான் நீ என்ன தொண்ணூறு மார்க் நான் சொல்கிறேன் மேடம் ஸ்லோ லேர்னர்ஸ் அண்ட் ஆவரேஜ்

நைன்த் சேண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த விண்ட் மில் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் வீ டாட் தெம் ஹவு ஓ ஓ விண்ட் மில் ஒர்க் நம்ம வேற ப்ரொஃபஷனில் வேற வேலைகளில் இருக்கோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டு வேலைகளை பார்ப்போம் ஆனால் இது அப்படி கிடையாது ஆசிரியர் பொறுப்பு அப்படிங்கும்பொழுது அத்தனை பேரும் உங்களுடைய குழந்தைகள் மாதிரி அப்படி நினைக்கும் பொழுது வீட்டுக்கு வரும்பொழுது உங்களோட குழந்தைகளோட நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்கள் கணவர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சப்போர்டிவ்வாக இருந்திருக்கார் முருகேசன் சார் அவரை பற்றியும் சார் எல்லாமே அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுத்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் எவ்வளோ படிக்கணுன்னாலும் நீ படி அவங்களோட சப்போர்ட் வாஸ் அ கிரேட் சப்போர்ட் ஃபார் மீ அண்ட் மை சன் ஆல்சோ அம்மா வந்து எல்லாத்துக்குமே என்னை என்கரேஜ் பண்ணுவான் இன்னைக்கு கூட அம்மா போய் கலக்கிட்டு வா அப்படின்னு ஹே இஸ் க்ரோன் அப் ஹி இஸ் மேரிட் பட் ஸ்டில் ஹி ஆல்சோ டேக்ஸ் அ லாட் ஆஃப் ப்ரைட் இன் மீ அண்ட் ஈவன் மை டாடர் இன் லோ ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இஸ் கிரேட் திங் ஃபார் அஸ் அப்புறம் அம்மா வந்து எப்போவுமே இன் டு எஜுகேஷன் எப்படினாலும் படிச்சிடணும் படி எம்எஸ்சி படி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வேலை கூட போவேன் நான் கவர்மெண்ட் ஜாப்லாம் ஏன் போகணும் அப்படின்ட்டு

பள்ளியை சிறப்பாக நடத்த முடியுன்ற நம்பிக்கையோடு உங்கள் கையில் அந்த முழு பொறுப்பையும் வள்ளியூர் பள்ளியினுடைய முழு பொறுப்பையும் வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வெற்றிகரமாக வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களையும் வந்து மேற்பார்வையிட வேண்டிய ஒரு பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்க ஒரு வெறும் ஆசிரியராக இருந்தால் மாணவரை மட்டும் பார்க்குறது தான் நம்மளுடைய பொறுப்பு ஆனால் ஆசிரியர்களையும் சேர்த்து ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற கண்காணிப்பாளர்கள் எல்லாருமே உங்களுடைய பொறுப்பில் தான் இருப்பாங்க எப்படி மேம் இது எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க இது எல்லாமே என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுக்கு முதல் சக்ஸஸ் ஸ்டோரி மேம் எங்கள் கரஸ் துரைாமி சார் எங்கள் மேனேஜ்மெண்ட் இஸ் அ கிரேட் சப்போர்ட் டு மீ இப்போ நிறையா ஸ்கூல்ஸில் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல்ஸை டாமினேட் பண்ணுவாங்க அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து பிரின்ஸ்பல் அதுதான் ஃபாலோ பண்ணு அப்படின்வாங்க ஸோ எங்க மேனேஜ்மெண்ட் எப்படின்னா தே கிவ் டோட்டல் இண்டிபெண்டன்ஸ் டு த பிரின்ஸிபல் ஸோ த ப்ரின்ஸிபல் இஸ் கேன் இம்ப்ளிமெண்ட் எனி நியூ ஐடியாஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு டோட்டல் ஃப்ரீடம் இருக்குது அவர் வந்து நிறைய மேனேஜ்மெண்டில் டீச்சரை கூப்பிட்டுலாம் ஃபீட்பேக் வாங்குவாங்க பட் அவர் கரஸ்பாண்ட் ஹேஸ் அ டோட்டல் ட்ரஸ்ட் ஆனஸ் மூணு ஸ்கூலோட பிரின்ஸிபல்ஸ்க்கும் அவர் ஒரு டோட்டல் ஃப்ரீடம் அண்ட் டோட்டல் ட்ரஸ்ட் அது எங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஸோ தேட் எனேபிள்ஸ் அஸ் நோ டு டூ எனி திங் மோர் அண்ட் மோர் ஃபார் த ஸ்கூல் ஸோ துரைசாமி சார் வந்து ஹீஸ் அ ரியல் கிரேட் பர்சன் அவர் வந்து அவரோட சப்போர்ட் இந்த வே நோ ஹீ டீல்ஸ் வித் அஸ் ஏதாவது ஒரு தப்பு பண்ணினா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் ஹீ டீல்ஸ் வித் அஸ் இன் என் வெரி சாஃப்ட் வே

அந்த பர்சனல் டச் இருக்குது அண்ட் வி ஹாவ் வெரி குட் குரூப் ஆஃப் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஆல் ஆல்சோ வெரி கோஆப்ரேட்டிவ் எங்கள் மேலே ஒரு டோட்டல் நம்பிக்கை இருக்குது நீங்கள் நம்ப மாட்டீங்க எல்லா ஸ்கூல்ஸ்லையும் ஆன்லைன் வந்தப்பறம் நிறைய நம்பிக்கை குறைஞ்சிருக்கு ஆனால் எங்கள் ஸ்கூல்ஸில் ஆன்லைன் வந்தப்புறம் தே ஹாவ் சோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஆன் அது வந்து அவ்வளோ எக்ஸலெண்ட்டாக நாங்கள் அந்த ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கோம் வி சி டு வித் தட் எவ்ரி சைல்டு இஸ் ஏபிள் டு அட்டெண்ட் ஒரு ஆல்டர்னேட் டேஸ் கொடுத்துருக்கோம் ஒன் செட் ஆஃப் கிளாஸஸ் வில் ஹாவ் ஒன் மண்டே வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே அனதர் செட் வில் ஹேவ் ஆன் டியூஸ்டே தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே ஸோ தட் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருந்தாலும் மிஸ் பண்ண மாட்டாங்க அண்ட் யூ ஓன்ட் பிலீவ் அவர் ஆன்லைன் கிளாஸஸ் இட் ஸ்டார்ட் ரைட்

ஸோ வள்ளியூர் ஸ்கூல் அண்ட் ஹவர் வெதி குரூப் ஆஃப் ஜாப் நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க பட் சமூகத்தில் இன்னமும் ஒரு சில பேச்சுகள் உலாவிக்கிட்டு தான் இருக்கு குறிப்பாக வந்து ஒரு ஸ்கூல் ஸ்கூலில் குழந்தைங்கள சேர்க்கணும் அப்படின்னா உடனே ஸ்கூலா இப்போ எல்லாருமே அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூல் வந்து எந்த ஸ்கூல நம்ம சூஸ் பண்றதுனே தெரியல சரியான பள்ளியில நம்ம எப்படி சரியான ஆசிரியரை வந்து தேர்வு செய்யறதுன்றதே தெரியல அப்படின்றத பேச்சும் வந்து உலாவிக்கிட்டு தான் இருக்கு இதை நீங்கள் வெளியில இருந்து பார்க்கும்போது உங்களுடைய பார்வையில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம் மேம் ஸ்கூல்ஸ் வந்து பிஸ்னஸ்க்காக இருக்காங்க அது ஒரு சைடு தட் அது வந்து ஒரு ட்ரூத் வி கே நாட் திஸ் பட் தெர் ஆர் சம் ஸ்கூல்ஸ் லைக் அவர் ஸ்கூல் வேர் வி ஆர் மோர் இன் டு குவாலிட்டி இப்போ எங்கள் மேனேஜ்மெண்ட்டை எங்கள் சார்கிட்ட சொல்லுவோம் சார் எல்லா ஸ்கூல்லையும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுது ஸ்க்ரால் ஓடுது நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டேன்றோம் அப்படின்னு சொன்னால் நானுமே சொல்லுவேன் எங்கள் பிஏ சொல்லுவாங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஓடிட்டுருக்கேன் நம்மளுக்கு நோ மேடம் வி வில் கான்சென்ட்ரேட் ஆன் குவாலிட்டி நம்ம வந்து ஸ்லோ மூவிங்காக இருக்கும் பட் இந்த லாங் ரன் வி வில் பி த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸோ எனக்கு அந்த வேவ் லென்த்து தான் ஸோ எங்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் ஜாஸ்தி இருக்கோ அங்கெல்லாம் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது இஸ் மை கான்செப்ட் ஸோ ஹி ஆல்சோ ஹேஸ் அட் ஸோ எஜுகேஷனுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டூயிங் அ குட் ஜாப் ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் வில் கம் டு யூஸ் ஸோ அதனால குவாலிட்டி எஜுகேஷன் இன்னும் கொடுக்குற ஸ்கூல்ஸ் இருக்காங்க உங்களுடைய பள்ளி உங்களுடைய பள்ளி மாணவர்களை தாண்டி நிறைய மேடைகளில் நிறைய மாணவர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க நிறைய பேசியிருக்கீங்க அவங்களுடைய கைத்தட்டல்கள்

இப்போ வந்து சினிமா தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோவர்ஷிப் நான் என்ன சொல்லுவேன் ஆக்டர்ஸ்லாம் ஹீரோவே கிடையாது இதில் நிறைய பேருக்கு என்னோட டிவி ப்ரோக்ராம் பார்த்து கோமும் வரலாம் நோ தேர் ஓன்லி ஆக்டர்ஸ் ஹூ ஆர் த ஆக்சுவல் ஹீரோஸ் அவர் சோல்ஜர்ஸ் அவர் ஆர்மி பர்சனல் அவர் ஃபயர் சேஃப்டி பீப்புள் இவங்களாம் அந்த ஆக்சுவல் ஹீரோஸ் ஸோ இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை போய் கேளுங்க ஆக்சுவல் ஹீரோஸ் ஹீரோயின் யார் உனக்கு யார் பிடிக்குன்னா கல்பனா சாவலா அப்துல் கலாம்னு வாங்க ஸோ தட்ஸ் ஹவு ஐ ஹவ் ட்ரெயின்ட் தான் ஸோ இப்போ இளைய சமுதாயத்தை வந்து அந்த ஒரு மாயமான ஒரு உலகத்திலிருந்து அவங்கள வந்து ரியாலிட்டிக்கு கொண்டாடணும் வாட் இஸ்ரியி ரியாலிட்டி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் சினிமாவில் வந்து தே ஷோ டூ பீப்பிள் ரன்னிங் அரவுண்ட் த ட்ரீ அண்ட் சிங்கிங் எ சாங் யூ ஃபீல் வெரி ஹாப்பி பட் தட் இஸ் நாட் ரியல் லைஃப் ரியல் லைஃப் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபார் ஃபேஸிங் தட் யூ ஹேவ் டு பி எஜுகேட்டட் எஜுகேஷன் எம்பவர்ஸ் யூ எம்பவர்னால் என்ன வாழ்க்கையில் உள்ள அத்தனை கடினமான தருணங்களையும் உன்னால் தாண்டி வர முடியும் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க டாக்டர் ஆயிரு இன்ஜினியர் ஆயிரு ஆனால் வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் அவனுக்கு அது தாங்கிக்க முடியுதா அதை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல அதனால் தேர் ஆர் சோ மெனி சுயசைட்ஸ் எதனால் சூசைட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களால ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க முடியல ஸோ தே ஹாவ் டு ஃபேஸ் அ சேலஞ்சஸ் ஆஃப் லைஃப் ஹவு டூ ஃபேஸ் அ சேலஞ்சஸ் மென் யூ எஜுகேட்டட் யூ கெட் எம்பவர்டு நான் சொல்வேன் டிவி ஷோவில் போய் அழுது முடித்து நான் இப்படி ஒரு தோல்வி ஆகிட்டேன் என்ன அவன் ஏமாற்றிட்டான் டோன்ட் க்ரை யூ எம்பவர் யுவர் செல்ஃப்

சொந்தக்காரங்க அத்தனையும் ஒன்றை கேவலப்படுத்துகிறாங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை படி உலகமே உன்னை எதிர்த்து நிற்குதா படி கல்வி இருந்தால் நீ இந்த அத்தனையும் தே வில் கம் அண்ட் ஃபாலோ அட் யுவர் ஃபீட் திஸ் இஸ் மை இதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அது நீங்கள் செஞ்சு அதை காண்பித்து இந்த இடத்துல வந்து அமர்ந்து அதே விஷயத்த உங்களுடைய எதிர்கால சமுதாயத்துக்கும் நீங்கள் வந்து அதை சொல்கிறீங்க இது வெறும் அட்வைஸாக இல்லாமல் அதை நீங்கள் பின்பற்றி வந்து அதற்கு உதாரணமாகவே நீங்கள் இங்கே அமர்ந்துருக்கிறீங்க அப்படின்றது என்னால் உணர முடியுது ஏன்னா அந்த ஒரு வேளை சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு இருந்திருக்கு அதையும் தாண்டி படிப்பு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அடம் பிடிச்சி படித்து இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கறது எனக்கு நல்லாவே தெரியுது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுடைய மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்குது இத்தனை சம்பாதிக்கணும் இவ்வளோ வாங்கணும் இது பண்ணணும் அப்படின்ட்டு பட் அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்ன்றது உங்களுடைய எண்ணமாக இருக்குது மேம் எஸ் ஃபர்ஸ்ட் திங் மேடம் முதல்ல வந்து கொஞ்சம் சிம்பிள் லைஃப் தே ஷுட் கம் டவுன் டு அ சிம்பிள் இப்போ என்ன நினைக்கிறாங்க பிராண்டட் ஷர்ட் போட்டால் தான் நான் ஒரு பெரிய ஆள் நான் என்ன சொல்கிறேன் நீ மார்க் ஜூகர்பர்கும் சுந்தர் பிச்சை ஆனால் நீ நூற்றி ஐம்பது ரூபா ஷர்ட் போட்டாலும் நீ பிராண்டட் ஷர்ட் போட்டேன்னு நினைப்பாங்க ஆனால் நீ படிப்பறிவே இல்லாமல் ஒரு பிராண்டட் ஷர்ட் போட்டுட்டு போனாலும் எங்கேயோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஷர்ட் வாங்கினான்னு நினைப்பாங்க எஸ் ஸோ உன்னோடய பிராண்டட் ஷர்ட்டுக்கு வேல்யூ எப்போ வருது உன்னோட கல்வியால் தான் வரும் ஸோ இட் டசன்ட் மேட்டர் ஆனால் நம்ம பேரண்ட்ஸும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நான் இந்த லக்ஸுரி அனுபவி லெட் மை சைல்டு என்ஜாய் திஸ் லக்ஸுரி நான் இன்னொரு ரிக்வெஸ்ட் டு ஆல் த பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ஸ்பெண்ட் சம் டைம் வித் யுவர் சைல்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் ஃபீஸை கட்டிட்டோம் ஸ்கூல் பார்த்துக்கும் வி ஹாவ் நத்திங் டு டூ யூ ஹேவ் டு இன்ட்ராக்ட் வித் யுவர் சைல்டு பிகாஸ் ஹோம் இஸ் த பிளேஸ் வேர் யூ ஆர் அட் பீஸ் யூ ஆர் யுவர் ஓன் செல்ஃப் ஸோ யூ ஹாவ் டு பி அ வெரி குட் ஃப்ரெண்ட் டு யுவர் சைல்டு இந்த காலகட்டத்தில் ஸோ அந்த காலங்கள் மாதிரி அடித்து உதச்சுலாம் நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஈவன் ஐ டெல் மை டீச்சர்ஸ் நோ ஷவுட்டிங் நோ மீட்டிங் யூ டெல் நீ படிக்கலைன்னா உன்னோட கிதி என்ன நான் ஃபாலோ பண்ணுறது ஒன்றே ஒன்று ஐ ஒர்க் இன் ஆல் ஃபேக்ட்ரிஸ் ஆர்வன் ஃபேக்ட்ரிஸ் கேவி குதிரைமுக என்னோட வாட்ச்மேனும் இருக்கார் ஜென்ரல் மேனேஜரும் இருக்கார் படித்தவர் ஜென்ரல் மேனேஜராக ஏசி ரூமில் ரோலிங் சேரில் உட்காந்துருக்கார் படிக்காதவ மழையும் வெயில்லையும் வாட்ச்மென்னா நிக்கிறான் நீ டிசைட் பண்ணிக்கோ ஓகே யூ வாட் பி எ வாட்ச்மேன் ஆர் யூ வாண்ட் பி எ ஜென்ரல் மேனேஜ் இட்ஸ் அப் டு யூ ஸோ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய ஆசிரியர்களுக்கும் கண்டிப்பா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏற்பட்டிருக்கும் நிறைய மாணவர்களுக்கும் தன்னுடைய வழி என்ன அப்படின்றதையும் வந்து ஒரு புரிதலா நீங்க குடுத்துருக்கீங்க அதற்கு எங்களுடைய வாழ்த்துகளும் வணக்கங்களும் மேம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி நிறைவா நேர்களுக்கு என்ன சொல்லணுமோ நீங்க ப்ளீஸ் சொல்லலாம் நேர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இப்போ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எனக்கு வந்துச்சு இப்போது லைஃபோட பாலிசி வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் ஒய்ஃப் டூ சில்ட்ரன் த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட் ஃபோர் வீலர் அண்ட் ஃபைவ் ஃபிகர் சேலரி நான் அதை பார்த்துட்டு நான் காயின் பண்ணது என்னோடய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பாலிசி எல்லோருமே ஃபாலோ பண்ண வேண்டியது ஹேவ் ஒன் கோல் இன் லைஃப் டீச் சைல்டு வாட் இஸ் யுவர் கோல் தென் டூ டீச் சைல்டு டு ரெஸ்பெக்ட் டூ பீப்புள் உங்கள் டீச்சர் உங்கள் ஆசிரியர்கள் உங்கள் பெற்றோர்கள் இவங்க ரெண்டு பேரையும் மதிக்க கற்றுக் கொடுங்க த்ரீ ஹாவ் அ த்ரீ டி த்ரீ டைமென்ஷனல் லைஃப் அது என்னது த்ரீ டி டிசிப்ளின் டெடிக்கேஷன் டிட்டர்மினேஷன் ஃபோர் பி ரெடி டு ஒர்க் இன் ஆல் த ஃபோர் டைரக்ஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் டோன்ட் ஹவ் பி கன்சர்வேட்டிவ் நான் இங்கே தான் வேலை பார்ப்பேன் தமிழ்நாடவி விட்டு வெளியே போகமாட்டேன் நோ பி ரெடி டு ட்ராவல் அண்ட் ஒர்க் இன் ஆல் த ஃபோர் டேரக்ஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஃபைவ் நம்ம பஞ்சபூதங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் சேவ் வாட்டர் ஏர் யுவர் பூமி ஆகாஷ் எல்லாத்தையும் சேவ் பண்ணுங்கள் தட் இஸ் யுவர் டியூட்டி டு யுவர் சொசைட்டி வேர் யூ லீவ் அ பெட்டர் வேர்ல்டு ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பேடன் பால் சொல்லியிருக்கார் நம்ம வந்து என்ன வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணால் நம்ம போது இந்த உலகம் எப்படி இருந்துச்சோ நம்ம இறந்த உடனே அந் நம்ம பிறந்த போது இருந்ததோட அந்த உலகம் ஒரு இது படி நன்றாக இருக்கணும் அதுக்கு நீ என்ன பண்ணுவேன் அதை பண்ணு So this is what everybody should have an aim in life before you leave the world see to it that it is a better place than what you found when you were born. Yes. This is my message to the viewers and I am very thankful to the management of my school who has given me this wonderful opportunity and also Pudu Yogam. Yes. And uh, So I am very happy and feeling blessed that I got an opportunity to எங்களுக்கும் ரொம்ப வந்து பெருமையா இருக்கு லைஃப்ல எல்லா செல்வங்களையும் கொடுங்கன்னு நம்ம கேட்கும் முத முதல்ல நம்ம கேட்க வேண்டியது கல்வி செல்வம் தான் அந்த கல்வி செல்வத்தை குறையாம மாணவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு நல்ல ஆசிரியர்களால் மட்டும்தான் முடியும் அந்த மாதிரியான ஒரு ஆசிரியரை இன்னைக்கு சந்திச்சோம்ன்ற திருப்தி எங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு ரொம்ப 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 நன்றி நன்றி நேர்களை கண்டிப்பா வீட்டுல சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடும் பொழுது புடவை எல்லாம் எடுத்து சும்மா மேலே கட்டிக்கிட்டு ஆசிரியர் மாதிரி நினைச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து மிரட்டிட்டு இருப்பாங்க ஆசிரியர் பணி என்னமா அது ஒரு பெரிய பணி ஒண்ணுமே இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு வர அப்படின்னு நினைக்கவே முடியாது ஏன்னா பல துறை வல்லுனர்களை உருவாக்க முடியாது ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் முடியும் பல துறையில் சாதிக்கக்கூடிய நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரே நபர் ஆசிரியர் தான் அப்படிப்பட்ட அந்த குருவை நிச்சயமாக வந்து நம்ம மதிக்கவும் கற்றுக்கணும் கல்வி அப்படிங்கிறதுனுடைய மதிப்பை நம்ம உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறத இன்றைக்கு நிச்சயமாக நம்ம வந்து மேம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ என்னுடைய டீச்சரையும் பார்த்த ஒரு உணர்வை வந்து அவங்க எனக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் கொடுத்துருப்பாங்கன்ற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்